ஐந்தில் இருக்கக்கூடிய உரைநடையுடைய தலைப்பு மதராசப்பட்டினம். பட்டினம் அப்படின்னா நகரம். இங்கே மதராசப்பட்டினம்ங்கிறது நம்முடைய தலைநகரான சென்னையை குறிக்கின்றது. நகரம், ஒரு நாட்டில் நகரம் அப்படிங்கிறது பண்பாட்டு குறுகளில் முதன்மையானது. நாகரிகம்ங்கிறது ஆற்றங்கரையில் முதன் முதல்ல தோன்றியது. இந்த நாகரிகம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கடற்கரை பகுதிகளிலும் உள்ளூர் பகுதிகளிலும் நிலப்பரப்புகளையும் மிக அதிகமாக வளர்ச்சி அடைந்தது. ஒரு நகரத்துடைய ஆய்வை எடுத்துக்கணும்னா அந்த பண்பாட்டு கூறுகள், அந்த சமுதாயத்தோட பண்பாடு எப்படி இருந்ததுங்கிறத முதன் முதல நமக்கு தெரிவிக்கக்கூடியது அந்த நகரமாக தான் இருக்கும். ஒரு சமூக வளர்ச்சிக்கு துணை செய்யக்கூடியது நகரம். இந்த நகரம் தான் காலம் கடந்து நிற்கும். இந்த நகரத்தினுடைய வரலாற்று பின்னணி ஆராய்ஞ்சுன்னா அந்த மக்களுடைய கடந்த காலம் என்ன, நிகழ்காலம் எப்படி இருந்தது, இனிமேல் வரக்கூடிய அவருடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மக்கனிதனுடைய வாழ்வோடு ஒன்றிணைந்தது தான் ஒரு நகரத்துடைய வளர்ச்சி. தென்னிந்தியாவின் நுழைவாயின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய நகரம் சென்னை. இந்த சென்னை 300 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயருடைய ஆட்சியில் அடிமைப்பட்டு இருந்து ஆங்கிலேயரால் வளர்க்கப்பட்ட ஒரு திட்டமிடப்படாத நகரம். அந்த நகரத்திற்கு பெயர் தான் மதராசப்பட்டினம். ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலேயும் முதன் முதல்ல சென்னை நகரம் எப்படி தோற்றமிட்டது, அதனுடைய வளர்ச்சி எப்படியாக இருந்தது அப்படிங்கிறத இந்த பாடப்பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய பாடப்பகுதியுடைய தலைப்பு மதராசப்பட்டினம். சென்னையின் தொன்மை. இந்தியாவின் முக்கிய நகரங்களில் ஒன்றாக போற்றப்படக்கூடிய சென்னை தமிழகத்தின் தலைநகராகவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய வரலாறும் அதனுடைய வளர்ச்சிக்கும் சென்னையுடைய பங்கு மிக முக்கியமாக விளங்குகின்றது. சென்னை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மதராசப்பட்டினத்தை சுற்றி வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதன் வாழ்ந்ததற்கான எண்ணற்ற சான்றுகள் அகழ்வாய்வும் தொல்பொருள் ஆராய்ச்சியும் கிடைச்சிருக்கு. இந்த அகழ்வாய்வுக்கு சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய குடியம் அத்திரம்பாக்கம் இந்த பகுதியில் மேற்கொண்ட போது 100,000-க்கும் அதிகமான ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதன் வாழ்ந்ததற்கான சான்றுகள் இருக்குது. சென்னையுடைய பக்கத்தில் உருவக்கூடிய கொற்றலை ஆறு, இந்த கொற்றலை ஆற்று படுகையில் மனித நாகரிகம் வாழ்ந்ததற்கான பல்வேறு கூறுகள் அங்கே காணப்படுது. மனிதன் வாழ்ந்ததற்கான நாகரிக களம் அப்படின்னு சொல்லி கொற்றலை ஆறு குறிப்பிடலாம். பல்லாவரம் பகுதியில் பண்டைய கற்கால மனிதன் வாழ்ந்ததாகவும் அவன் வாழ்க்கையில் பயன்படுத்திய கல் கூடாரி, இரும்பு கண்டுபிடித்த இரும்பு செம்பு கண்டுபிடிப்பதற்கு முன்பாக மரத்தினால் செய்யப்பட்ட கற்கோடாரிகளை பயன்படுத்திய மனிதன், ஆதி மனிதன், கற்கால மனிதன் வாழ்ந்ததற்கான குறிப்பு பல்லாவரம் பகுதியில் கிடைச்சிருக்கு. இந்த பல்லாவரம் மட்டும் இல்லாமல் அதனை சுற்றியுள்ளக்கூடிய கூடுவாஞ்சேரி, புழல் போன்ற பகுதியிலும் இது போன்ற பல்வேறு தொல்பொருள் ஆராய்ச்சியும் எண்ணற்ற பொருள்கள் கிடைச்சிருக்கு. இன்றைக்கு திரு மயிலாப்பூர் அழைக்கப்படக்கூடிய இந்த பகுதி தாளமிங்கிற அறிஞரால் 2ஆம் நூற்றாண்டில் மல்லியற்பாங்கிற துறைமுகமாக, மிகச்சிறந்த ஒரு துறைமுகமாக இந்த சென்னை விளங்கியதுங்கிறதுக்கு தன்னுடைய குறிப்பில் அவர் பதிவு செய்திருக்கிறார். சென்னையுடைய மிக பழமையான கோயில்களான திருவற்றியூர், திருவான்மியூர், மயிலாப்பூர், திருமுல்லைவாயில் பகுதியில் இருக்கக்கூடிய இறைவனை குறித்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த இறைவனுடைய அருளை பற்றி பாடல்கள் பாடப்படுறேன். இந்த தலங்கள் அனைத்தும் பாடல் பெற்ற தலங்கள், அதுவும் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பாடல் பெற்ற தலங்கள். பல்லவர்களுடைய கட்டிடக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுனா சென்னைக்கு பக்கத்தில் இருக்க மகாபலிபுரம். அதனுடைய தொடர்ச்சியாக சென்னையிலும் பல்லவர்களுடைய ஆட்சி நடைபெற்றது. அந்த பல்லவருடைய கலை சிற்பங்கள் சென்னையிலும் நடைபெற்றது. பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனால் கட்டப்பட்ட குடைவரையும் இதற்கு ஒரு சான்று. திருவள்ளிக்கேணியில் இருக்கக்கூடிய கல்வெட்டு, நந்திவர்மனுடைய காலத்தில் இயற்றப்பட்ட இந்த கல்வெட்டு தான் இன்னைக்கு சென்னையில் கிடைக்கக்கூடிய மிக பழமையான கல்வெட்டு. இதெல்லாம் தொடர்ந்து இதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளாக நம்மை ஆட்சி புரிந்த ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பித்து அந்த 12ஆம் 13ஆம் நூற்றாண்டுகளுடைய காலத்தில் சென்னையில் இருந்த மிக புகழ்பெற்ற கிராமங்கள் என்னென்ன அப்படின்னா சேத்துப்பட்டு. சேத்துப்பட்டுடைய முதன்மை பேர் சேற்றுப்பட்டு. இந்த சேற்றுப்பட்டு தான் இப்போ மருவி என்னவாயிற்று சேத்துப்பட்டு. லுங்கம்பாக்கம், யாசர்வாடி, தாம்பரம், கோயம்பேடு, மாதவரம் இதெல்லாம் மிக புகழ்பெற்ற கிராமங்கள். இன்றைக்கு இது நகரங்களாக மாறியிருக்கலாம். கிட்ட 400 ஆண்டுகளுக்கு முற்பட்டு இருந்த கிராமங்கள் தான் இவைகள். அயலவர் குடியேற்றம். 400 ஆண்டுகளுக்கு முன் ஒரு சிறு குப்பமாக இருந்த சென்னை பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டு மிகப்பெரிய ஒரு வாணிப தலமாக, மிகச்சிறந்த ஒரு தலைநகரமாக மாற்றப்பட்டது. கிபி 1647
தொண்ட மண்டலத்து புழல் கூட்டத்து ஞாயிறு நாட்டு சென்னப்பட்டினம் அப்படின்னு சொல்லி சென்னையை பற்றி ஒரு குறிப்பு காணப்படுது. இப்படியாக தான் சென்னைங்கிற ஒரு சிறு குப்பம் ஒரு சென்னை பட்டினமாக மாற்றம் பெற்றது. முதல் முதலாக சென்னைக்குள் வந்த அயலவர்கள் அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள், அவர்களைத் தொடர்ந்து டச்சுக்காரர்கள், அதனைத் தொடர்ந்து ஆங்கிலேயர்கள். இவர்கள் தான் சென்னை ஒரு வாணிக மையமாக ஒரு வாணிப தலமாக மாற்றி அவர்கள் நாட்டிற்குரிய வாணிபம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பகுதியாக சென்னையை மாற்றினார்கள். ஆங்கிலேயருடைய ஆட்சிக்காரர் தான் சென்னை ஒரு நகரமாக உருவெடுத்தது. போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் வாணிபமாக மட்டுமே இருப்பதனாலும் மிகப்பெரிய ஒரு நகரமாக சென்னை வந்து ஆங்கிலேயருடைய ஆட்சிக்காலத்தில். ஆங்கிலேயருடைய ஆளுநரான பிரான்சிஸ் டே என்பவர் திரு மயிலாப்பூருக்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மணல் பகுதியை ஆங்கிலேயருடைய குடியேற்றமாகவும் வாணிபம் செய்வதற்கு மிகச்சிறந்த ஒரு பகுதியாக இருக்கும்னு சொல்லி சென்னையுடைய மயிலாப்பூருடைய வடக்கு பகுதியை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த சென்னையுடைய வடக்கு பகுதி விஜயநகர ஆளுநரான அன்றைக்கு வந்து விஜயநகர ஆளுநராக இருந்தவர்கள் சொன்னப்ப நகருடைய இரு மகன்கள் இவர்களிடமிருந்து 22/8/1639 அந்த பகுதியை பிரான்சிஸ் டே வாங்கிறார். அதனைத் தொடர்ந்து மிகச்சிறந்த ஒரு வாணிப நகரமாக சென்னையை மற்ற சென்னையை சுற்றி எண்ணற்ற ஆறுகளும் ஓடைகளும் கால்வாய்களும் ஒளி இயற்கையாகவே மிகச்சிறந்த ஒரு வடிகாலை பெற்ற நகரம் சென்னை. இன்னைக்கு இருக்கிற மாதிரி சென்னையில் ஒரு மழை பெஞ்ச உடனே என்ன பண்ணாது, தண்ணீரெல்லாம் தேங்கி இருக்காது. சென்னையை சுற்றி எண்ணற்ற ஆறுகளுடன் அந்த ஆறுகள் ஓடி மிக எளிதாக கடலோடு கலக்கக்கூடிய ஒரு வடிகால் அமைப்பை பெற்றது தான் சென்னை நகரம். இன்றைக்கு நம்ம கூவம் சொல்லி மிக அருவறுப்பாக ஒதுக்கக்கூடிய அந்த நகரம் அன்னைக்கிருந்த அந்த சென்னையுடைய அந்த சிறு குப்பம் அன்னைக்கிருந்த அந்த சென்னையுடைய பக்கத்தில் இரண்டு பக்கங்களும் மிக அழகாக ஓடப்பட்ட அந்த கூவம் ஆறு. வாரிதாசன் தன்னுடைய பாட்டில் கூட சொல்லியிருப்பார், கூவம் ஆற்றினுடைய பகுதியில் ஓடத்தில் தான் பயணம் செய்ததற்காக தன்னுடைய பாட்டில் ஒரு குறிப்பு இருக்கும். இந்த கூவம் ஆறு என்ன திருவல்லிக்கேணி ஆறுன்னு சொல்லி ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு போற்றி புகழ்ந்திருந்தார்கள். சென்னையுடைய வடிகாலும் சென்னையுடைய நீர் என சென்னையில் வட சென்னையில் கொற்றலை ஆறும், மத்திய சென்னையில் கூவம் ஆறும், தென் சென்னையில் அடையாறும், அதற்கு கீழே பாலாறும், இந்த 4 ஆறுகளையும் இணைக்கக்கூடிய கால்வாய் தான் பக்கிங்ஹாம் கால்வாய். இது மட்டும் இல்லாமல் காட்டன் கால்வாய், விருகம்பாக்கம் கால்வாய், ஒட்டேரி நல்லா என 18 ஓடைகளும் 540க்கும் மேற்பட்ட சிற்றோடைகளும் இருந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு நீர்வளம் மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த வடிகால் அமைப்பையும் பெற்றது தான் சென்னை. குப்பமாக இருந்த சென்னை ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் ஒரு நகரமாக உருவெடுத்தது. ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டப்படுது. இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையுடைய உட்பகுதியில் ஆங்கிலேயர்களும் அவர்களுடைய வணிகத்தில் மிக புகழ்பெற்ற அதிகாரிகளும் அலுவலர்களும் இருந்த அந்த உட்பகுதியை வந்து வெள்ளையர் நகரம் சொல்லி அழைத்தாங்க. இந்த வெள்ளையர் நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய வெளிப்பகுதியில் பல்வேறு குடியிருப்புகள் அமைக்கப்பட்டு அங்கு எண்ணற்ற நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்தார்கள். இவர்கள் அனைவரும் இந்த உட்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிலேயருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், அவர்களுடைய பணியாளர்கள், அவருடைய வாணிபத்துக்கு உதவி செய்யக்கூடிய வாணிகத்துடைய தொடர்பான எண்ணற்ற பணிகளை செய்தவர்கள் இவர்களெல்லாம் அந்த வாழ்ந்து வந்த அந்த வெளிப்பகுதியை கருப்பர் நகரம் சொன்னாங்க. இந்த வெள்ளையர் நகரமும் இந்த கருப்பர் நகரமும் இணைந்தது தான் மதராசப்பட்டினம் சொல்லி அழைக்கப்பட்டது. ஆங்கிலேயருடைய மிக முக்கியமான வணிகமாக இருந்தது துணி வணிகம். துணி வணிகத்தில் தான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலிருந்து துணி வணிகத்திற்கு தேவையான மூலப்பொருட்களை சேகரித்து எடுத்துகிட்டு போய் அதை மீண்டும் ஆடைகளாக மாற்றி நம்மிடையே கொண்டு வந்து வியாபாரம் செய்தார்கள். ஆங்கிலேயருடைய வணிகத்தை பொருட்டு நெசவாளர்களுக்கு எண்ணற்றவர்கள் வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைத்தது. அதனால் இதர பகுதியில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு பெற்ற அந்த நெசவாளர்கள் சென்னையை நோக்கி வந்தாங்க. சென்னையில் தங்களுடைய வாழ்வாதாரத்தை அமைத்து கொண்டாங்க. அப்படி நெசவாளர்கள் வந்து தங்கிய பகுதி தான் வண்ணாரப்பேட்டையும் சிந்தாதிரிப்பேட்டையும். இந்த வண்ணாரப்பேட்டை அப்படின்னா வண்ணத்துக்காரன் பேட்டை, வண்ணங்களை ஏற்றக்கூடியவர்கள், ஆடையில் வண்ணங்களை ஏற்றக்கூடிய அந்த வண்ணத்துக்காரர்கள் இருந்த பகுதி, அந்த நெசவாளர்கள் இருந்த பகுதி. அதனால தான் இன்றைக்கு வண்ணாரப்பேட்டைன்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. சிந்தாதிரிப்பேட்டை சின்ன தறி பேட்டை, சின்ன தறி சிறிய தறிகளை அமைத்து நெசவு தொழிலை செய்த அந்த நெசவாளர்கள் வாழ்ந்த பகுதி அந்த சின்ன தறி பேட்டை தான் இன்றைக்கு சிந்தாதிரி பேட்டையாக அமைக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து எழும்பூர், புரட்சிவாக்கம், தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர் சொல்லி சென்னையை சுற்றி எண்ணற்ற கிராமங்கள் தோன்றியது. சென்னையில் இருக்கக்கூடிய வட சென்னை பகுதியை மதராசப்பட்டினமும் தென் சென்னை பகுதிகளை சென்னை பட்டினமும் சொல்லுவேன். இந்த இரண்டும் சேர்ந்து இந்த மதராசப்பட்டினம் இந்த சென்னை பட்டினம் இரண்டும் இணைந்து மதராஸ் சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் காலங்கள் ஆக ஆக மெட்ராஸ் அப்படின்னாங்க. இன்றைக்கு இது வந்து சென்னையாக வழங்கப்படுகிறது. மெட்ராஸ்ங்கிற நகரமாக உருவான அந்த சென்னை
நகராட்சியாகவும் அதனைத் தொடர்ந்து மாகாணமாக மாறியது. 1646 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சென்னையுடைய மொத்த மக்கள் தொகை 19,000. 19,000 மக்கள் தொகையாக இருந்ததுனால 1948 சென்னையை ஒரு நகராட்சியாக அறிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து சென்னையும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய எண்ணற்ற பகுதிகளையும் கிராமங்களையும் இணைத்து சென்னையை மிகப்பெரிய ஒரு நகரமாக மாற்றியதனுடைய விளைவாக சென்னையை மாகாணமாக ஆங்கில அரசு அறிவித்தது. இந்த மாகாணத்துடைய முதல் தலைவராக இருந்தவர் எலியேல். இவரை தொடர்ந்து வந்து மாநகரத்துடைய தலைவராக சென்னை மாநகரத்துடைய மிக சிறந்த தலைவராக இருந்தவர் தாமஸ் பிட். தாமஸ் பிட் அவர்கள் சென்னை மாகாணத்துடைய தலைவராக இருந்தபோதுதான் சென்னையின் பொற்காலம் சொல்லி அழைக்கப்படக்கூடிய காலமாக மாறியது. சென்னையில் எண்ணற்ற வணிக வளர்ச்சியும் வணிக தளங்களும் ஏற்பட்டது. ஆங்கிலேயரசுடைய அதிகார மையமாக சென்னை மாறத் தொடங்கியது. அதற்கு முன்பாக மும்பை கல்கட்டா பகுதி இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சென்னை மிகப்பெரிய ஒரு வணிகத்தலமாகவும் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய அதிகார மையமாகவும் மாற்றம் பெற்றது. இந்த காலகட்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலம் மாற மாற மக்களிடைய விடுதலை உணர்வு ஏற்பட்டது. இந்த விடுதலை உணர்வுடைய களமாக தோற்றுவாயாக, அதாவது தமிழர்களுக்கு விடுதலை உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கிய களமாக சென்னை மாறத் தொடங்கியது. அறிவின் நகரம் சென்னை. சென்னை பல்வேறு புகழ் பெற்றிருந்தாலும் 18ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பிய கல்வி முறை சென்னையில் புகுத்தப்பட்டது. இதனால் சென்னை பல்வேறு மாற்றங்கள் பெற்று ஒரு அறிவின் தளமாக, அறிவின் களமாக மாற்றப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டில், அதாவது 1715 புனித மேரி தேவாலய தர்மப்பள்ளிங்கிற பள்ளி உருவாக்கப்பட்டது. இந்த பள்ளி தான் ஆசிய கண்டத்திலே முதன் முதலில் ஐரோப்பிய கல்வி முறையை கொண்டு வந்த முதல் பள்ளி, புனித மேரி தேவாலய தர்மப்பள்ளி. அதனைத் தொடர்ந்து 19ஆம் நூற்றாண்டுகளில் எண்ணற்ற கல்வி நிறுவனங்கள் சென்னையில் தோற்றுவிக்கப்பட்டது. 1812 சென்னை கோட்டை கல்லூரி தோற்றுவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1837 கிறிஸ்துவ கல்லூரி தொடங்கப்பட்டது. 1840 பிரசிடென்சி பள்ளி தோற்றுவிக்கப்பட்டது. இந்த பள்ளி தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரசிடென்சி கல்லூரியாக மாற்றம் பெற்று மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. 1857 சென்னை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டில் சென்னையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய தென்னிந்திய பகுதிகளில் ஒரு அறிவு புரட்சி ஏற்படுத்திய ஒரு கல்லூரியாக சென்னை பல்கலைக்கழகத்தை சொல்லலாம். 1914 பெண் கல்விக்காக ஏற்படுத்தப்பட்ட ராணி மேரி கல்லூரி வரலாற்றிலே பெண் கல்லூரிகளுக்கான, பெண் கல்விக்காக மிகச்சிறந்த ஒரு முத்திரையை பதித்த கல்லூரி. இது மட்டுமல்ல, இதுவரை ஆங்கிலேயர்களாக மட்டுமே பல்கலைக்கழகங்களும் பள்ளிகளும் கல்லூரிகளும் தோற்றுவிக்கப்பட்டிருந்த இந்த காலகட்டத்தில் இந்தியர் ஒருவரால் தோற்றுவிக்கப்பட்ட கல்லூரி தான் பச்சையப்பன் கல்லூரி. இதனைத் தொடர்ந்து மருத்துவக் கல்லூரி, ஆசிரிய பயிற்சி கல்லூரி, கலைக்கல்லூரி, கவின் கலைக்கல்லூரி, மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்லூரின்னு சொல்லி எண்ணற்ற கல்வி நிறுவனங்கள் தோற்றுவிக்கப்பட்டு மக்களிடையே கல்விக்கான ஒரு புரட்சி ஏற்படுத்தப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டுடைய இந்த காலகட்டத்தில் கல்வி புரட்சியை தொடர்ந்து அதனுடைய இணக்கமான மற்றொன்றான அச்சுப்பரவல் தோன்றியது. இந்த அச்சுப்பரவல் கல்வியிலையும் சமூகத்திலையும் மிகப்பெரிய ஒரு மாறுதலை ஏற்படுத்தியது. இந்த அச்சுப்பரவலால் நாளிதழ் பெருக்கம் ஏற்பட்டது. நாளிதழ் பெருக்கம்னா மற்ற சாதாரண மக்களே அறிவு பசி தூண்டுவிடப்பட, இந்த நாளிதழ் பெருக்கம் தான் ஆங்கிலேயர்களுக்கு வணிகத்துக்கு மிக சிறந்த தளமாக இருந்த அதே நேரத்தில் இந்தியர்களுக்கு விடுதலை உணர்வை ஏற்படுத்துவதற்கும் இதுதான் காரணமாக இருந்தது. பண்பாட்டு அடையாளம். சென்னை நகரத்துடைய ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு வரலாறு உண்டு. இந்தியாவுடைய பண்பாட்டை வளர்க்கக்கூடிய இடத்திலும் இந்தியாவுடைய பண்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல சென்னைக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு. தென்னிந்திய வளர்ச்சியில் சென்னை நகரத்துடைய வளர்ச்சி ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பல்வேறு கட்டிடங்கள் இந்திய சாராசனி கட்டிடக்கலையை சார்ந்தது. இந்த கட்டிடக்கலை அப்படிங்கிறது முகலாய கட்டிடக்கலையும் பிரித்தானிய கட்டிடக்கலையும் இந்திய பாரம்பரிய கட்டிடக்கலை, இந்த மூன்று கட்டிடக்கலையுடைய ஒரு கூட்டமைப்பு தான் இந்திய சாராசனி கட்டிடக்கலை. இந்த கட்டிடக்கலையில் உருவாக்கப்பட்டது தான் மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ். ஆங்கிலேயர்கள் தங்களுடைய ஒவ்வொரு தகவல்களையும் தங்களுடைய ஒவ்வொரு அலுவலக பணிகளையும் அவர்கள் சேகரித்து வைக்கக்கூடிய பழக்கம் கொண்டவர்கள். தங்களுடைய அனைத்து ரெக்கார்டுகளையும் அனைத்து பதிவுகளையும் தேர்வு செய்து அதை வந்து பாதுகாத்த இடம்தான் மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ். இந்த ரெக்கார்ட் ஆஃபீஸ் இப்பொழுது தமிழக ஆவண காப்பகமாக செயல்பட்டு வருகிறது. சென்னையுடைய வளர்ச்சியுடைய பல்வேறு தகவல்கள் டேட்டாக்களை தரக்கூடிய இடமாக தமிழக ஆவண காப்பகம் செயல்பட்டு வருகிறது.
1768 இந்திய சாராசனை கட்டிலை அடிப்படையாக கொண்டுதான் சேப்பாக்கம் அரண்மனை கட்டப்பட்டது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்னையில மிக பழமையான ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட கட்டிடங்களான சென்னை புகழ்பெற்ற அந்த தொடர்வண்டி நிலையமாக, மத்திய தொடர்வண்டி நிலையமாக இருக்கலாம், தென்னக தொடர்வண்டியுடைய தலைமையகமாக இருக்கலாம், எக்மோ ரயில்வே ஸ்டேஷன், பொது அஞ்சல் அலுவலகம், உயர் நீதிமன்றம், சென்னை பல்கலைக்கழகம், ரிப்பன் கட்டிடம், விக்டோரியா ராணியுடைய அரங்கு, அத்தனையும் இந்திய சாராசனி கட்டிடக்கலையுடைய அமைப்பை சார்ந்துதான் உள்ளது. பண்பாட்டுடைய சிறப்புகளில் எக்மோரில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகமாக இருக்கட்டும், கோட்டை அருங்காட்சியகமாக இருக்கட்டும், பண்பாட்டினுடைய அடையாளங்களையும் பண்பாட்டினுடைய கூறுகளை நமக்கு வெளிப்படுத்துது. இந்தியாவில் முதல் நூலகமாக, முதல் பொது நூலகமாக, இன்றைக்கு நவீன நூலகமாக செயல்பட்டு வரக்கூடிய கன்னிமரா நூலகம் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. திரைப்படத்தினுடைய வளர்ச்சியில் பெரும் பங்காற்றியது, தென்னிந்தியாவுடைய திரைப்பட வளர்ச்சியில் பெரும் பங்காற்றியது சென்னை தான். இந்த சென்னையில் தான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், கிழ எண்ணற்ற தென்னிந்திய மொழிகளுடைய அனைத்து மொழிப்படங்களுடைய வளர்ச்சியும் சென்னையில் தான் ஆரம்பித்தது. அதனால் திரைப்படத்துறை வளர்ச்சியும் சென்னையுடைய ஒரு முக்கிய அடையாளமாக விளங்கியது. போக்குவரத்து மனிதர்கள் மட்டுமே நடந்து கொண்டது, அதை விட சற்று மேம்பாடு அடைந்ததுன்னா மாட்டு வண்டிகள் செல்லக்கூடிய பாதைகளாக இருந்த சென்னை மாநகரம் சாகிலேயருடைய வளர்ச்சியினால் போக்குவரத்திற்கான சாலைகள் அமைக்கப்பட்டது. அண்ணா சாலை, மவுண்ட் ரோடு, பூவிருந்தவள்ளி நெடுஞ்சாலையெல்லாம் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் மிக புகழ்பெற்ற சாலை வழி பயணத்திற்கு மிக முக்கியமான ஒரு வழிப்பாதையாக இருந்தது. இதைத் தொடர்ந்து 1856 தென்னிந்தியாவில் முதல் தொடர்வண்டி நிலையம் ராயபுரத்தில் ஏற்படுத்தப்பட்டது. ராயபுரம் தொடர்வண்டி நிலையம்தான் முதன் முதல்ல தென்னிந்தியாவில் தொடர்வண்டி ஏற்படுத்தப்பட்ட முதல் தொடர்வண்டி நிலையம். இதைத் தொடர்ந்து சென்னை மத்திய தொடர்வண்டி நிலையம், எக்மோர் எழும்பூர் தொடர்வண்டி நிலையம்லாம் ஏற்படுத்தப்பட்டன. தரைவழி போக்குவரத்தில் வீதிகளில் பயணம் செய்வதற்காக தெருக்களில் டிராம் வண்டி அதிகமாக மக்களுடைய தரைவழி பயணத்திற்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காலத்துடைய மாற்றத்தினால பல்வேறு வளர்ச்சிகளுக்கு இந்த சென்னை மாநகரம் உட்படுவதை தொடர்ந்து 19 நூற்றாண்டுகளில் சென்னை துறைமுகமும் பன்னாட்டு விமான நிலையம் மிக புகழ்பெற்ற அளவில் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து சென்னையை உள்ளகத்தினுடைய மற்ற பல்வேறு பகுதிகளோடு இணைக்கக்கூடிய பாலமாக விளங்கியது. சென்னை சிங்கார சென்னைன்னு அழைக்கப்படக்கூடிய நம் சென்னை நகரம் தொழில் மையமாக இருக்கிறது. சென்னைங்கிறது ஒரு வெறும் நகரம் மட்டுமல்ல, நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு நகரம். சென்னையை மையமிட்டு எண்ணற்ற தொழிற்சாலைகளும் தொழில் நிறுவனங்களும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எண்ணற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை அளிக்கக்கூடிய பகுதியாக உள்ளது. சென்னையில் கணினி முதற்கொண்ட கனரக வாகனங்களுடைய உற்பத்தி மையங்களாக, கணினியுடைய மென்பொருள், வன்பொருள், வாகன உற்பத்திக்கான எண்ணற்ற உதிரி பாகங்களும், வாகன வடிவமைப்புக்குரிய எண்ணற்ற தொழிற்சாலைகளும் தொழில் நிறுவனங்களை கொண்ட ஒரு தொழில் மையமாக சென்னை நகரம் இன்றைக்கு விளங்குகிறது. இந்தியாவிலே மென்பொருள் ஏற்றுமதியில் முன்னணி வசிக்கக்கூடிய ஒரு நகரம் சென்னை நகரமாக இருக்கக்கூடிய பகுதியாக, மின்னணு பொருட்களுடைய உற்பத்தி மையமாக இருக்கக்கூடிய இந்த சென்னை நகரத்துடைய சிறப்புகளில் தொழிற்சாலையுடைய வளர்ச்சியும் மிகப்பெரிய ஒரு பங்கை வகிக்கிறது. ஒரு நகரத்துடைய வரலாற்றுகளில் அதனுடைய அறிவுக்கும் அதனுடைய பழமைக்கும் சான்றாக விளங்குவது நூலகங்கள். 1812 சென்னையுடைய கோட்டை கல்லூரியுடைய இணையாக தோற்றுவிக்கப்பட்டது சென்னை இலக்கிய சங்கம்ங்கிற இந்த நூலகத்தில் மிக அரிய நூலகங்கள், இந்தியாவினுடைய மிக பழமையான எண்ணற்ற நூல்கள் இங்கு இடம்பெற்றுள்ளன. 1860 உருவாக்கப்பட்ட கன்னிமரா நூலகம் இன்றைய நவீன நூலகமாக இருக்கக்கூடிய இந்த நூலகம் இந்தியாவின் பழைய நூலகங்களில் ஒன்று. இந்த நூலகங்களில் எண்ணற்ற, இந்தியாவின் பொது நூலகமாக, இந்தியாவின் முதல் பொது நூலகம் கன்னிமரா நூலகம். 1869 ஏற்படுத்தப்பட்ட சென்னை கீழ்த்திசை சுவடிகள் நூலகம், இந்த நூலகத்தில் பழமையான ஓலைச்சுவடிகள், தாள்கள், சுவடிகள், புத்தகங்களுடைய பழமையான நூல்களுடைய அன்றைய மக்களுடைய பண்பாட்டையும் நாகரிகத்தையும் அவருடைய வாழ்க்கை முறையும் அறிந்து கொள்வதற்கான எண்ணற்ற நூல்கள் இடம்பெற்றுள்ளன. 2010 அண்ணா நூற்றாண்டு நூலகம், இந்த நூலகம் ஆசியாவின் மிகப்பெரிய இரண்டாவது நூலகமாக இன்று வரை செயல்பட்டு வருகின்றது.